அறையின் 305 கடவுள் கஷ்டம் இல்லை. ஒரு கன்னியும் 3 கலவாணிகளும் அதில் கஷ்டம் இல்லை. ஆனால் இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கமாகட்டும் இந்த படமும் ஆகட்டும், இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கத்தில் மேக்சிமம் குதிரை, இந்த படத்தில் போட்டு. அது அவங்க ஈஸியாக சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வந்து டேபிளில் உட்காந்து எழுதுறது ஈஸின்னு. எழுதுறது ஈஸின்னாலும் தோணணும் இல்லையா, தோன்றது கஷ்டம் இல்லையா? அப்படி இல்லை, உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கிறதுங்கிறது இல்லை, நீங்கள் வந்து எந்த கேரக்டராக இருந்தாலும் நீங்கள் ஏற்று நடிக்கணும் அப்படின்னாங்க. தம்பி அவர்களோட வந்து ஒரு 4-5 படமாக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். சில படங்கள் மட்டும்தான் கஷ்டப்படாமல் ஒர்க் பண்ணியிருக்கேன். அறையன் 305 கடவுள் கஷ்டம் இல்லை. ஒரு கன்னியும் 3 கலவாணிகளும் அதில் கஷ்டம் இல்லை. ஆனால் இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கமாகட்டும் இந்த படமும் ஆகட்டும், இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கத்தில் மேக்சிமம் குதிரை, இந்த படத்தில் போட்டு. அது ஒரு நல்ல, தம்பி சொன்ன மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கடலை கணிக்க முடியவில்லை. திடீர்னு கம்மியாக இருக்குது, திடீர்னு தண்ணி ஜாஸ்தியாக இருக்குது, திடீர்னு அலை அடிக்குது, நிற்க முடியல, உட்காந்துருந்தால் கூட முதுகெல்லாம் வலிக்குது. அந்தளவுக்கு ஒரு கஷ்டப்பட்டு. அது அவங்க ஈஸியாக சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வந்து டேபிளில் உட்காந்து எழுதுறது ஈஸின்னு. எழுதுறது ஈஸின்னாலும் தோணணும் இல்லையா, தோன்றது கஷ்டம் இல்லையா? தோன்றதை எழுதி அதற்கு போய் லொக்கேஷன் எல்லாவற்றையும் பார்த்து காட்சிப்படுத்தி எங்களை மாதிரி இம்சைகளையெல்லாம் ஒன்றா சேர்த்து அந்த மாதிரி வந்து கொஞ்சம் நேரம் விளையாடாமல் இருங்களேன், ஷார்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் எல்லோரும் ஜாலியாக இருந்தோம். ஷூட்டிங் போன மாதிரி வந்து இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியோடு டூர் போன மாதிரி தான் இருந்தது. முக்கியமாக சொல்லணுன்னாக்க சாம்ஸு, அதுக்கப்புறமா மதுமிதா, கௌரி, அப்புறம் அந்த சின்ன குழந்தை, அந்த பையன், மச்சான் சின்னி ஜெயந்த், தம்பி யோகி பாபு, எல்லாருமே நாங்கள் போயிட்டு வந்து அந்த போட்டில் இருந்துக்கிட்டு ஒரே இது, எங்கேயும் நகர முடியாது, அது உள்ளே இருக்கும், இறங்கி போகிறதுக்கு என்ன தண்ணியில் இறங்கி போகிறதுனாக்கா எப்படி, அப்புறம் ட்ரெஸ்ஸு நனைஞ்சு போய்டும், அந்த மாதிரி எல்லாம் கஷ்டம் இருக்குது. அலையடிச்சதுனாக்கா ட்ரெஸ்ஸு நனைஞ்சிரும். எனக்கு வந்து இன்றைக்கி வந்து தம்பிகிட்ட ஆஃபீஸில் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கேரக்டர் சொல்லி, இந்த கேரக்டர் நீங்கள் நடிச்சிருக்கீங்களா, நாங்கள் இல்லை அப்படின்னு, நான் ஒரு கேரக்டர் சொல்லி எனக்கு அதுதான் பிடிக்கும் அப்படின்னா, இல்லை அப்படி இல்லை, உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கிறதுங்கிறது இல்லை, நீங்கள் வந்து எந்த கேரக்டராக இருந்தாலும் நீங்கள் ஏற்று நடிக்கணும் அப்படின்னாங்க. அந்த மாதிரி இதில் வந்து எனக்கு அவர் சொல்லும் பொழுது நான் வந்து யாரை என்னுடைய குருநாதராக நான் நினைத்திருக்கிறேனோ அவருடைய சீடனாகவே நடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அது. படம் பார்த்துக்கோங்க, படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப நான் ரசித்து பண்ணிய கேரக்டர்களில் இதுவும் நிச்சயமாக ஒரு முக்கியமானது. அற்புதமான வேடம், அருமையான ஒரு வேடம், உணர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு இடம். அதில் எல்லா ஆர்டிஸ்டுகளோடும் சகோதர சகோதரிகளுடைய உதவியோடும், கேமராமேன் சாருடைய ஒரு ஒத்தாசையோடும், தம்பி அவர்களுடைய ஒரு வழிகாட்டுதலோடும் ரொம்ப பிரமாதமாக இந்த கேரக்டர் வந்து ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டராக எனக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஜிப்ரான் அவர்களுடைய மியூசிக்கு டெஃபினட்டாக சொல்லணும். நான் குழந்தை கௌரிக்கிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், ரொம்ப பிரமாதமாக இருக்குமா இந்த சாங்கு அப்படின்னு. நாங்கள் அந்த போட்டில் உட்காந்துட்டு பாடுறது, கௌரியை பற்றி முக்கியமாக சொல்லணும், எனக்கு அவங்கள பற்றி சொல்லலை எனக்கு பிரச்சனை, என் தம்பியோட ஜோடி, என் பையனோட ஜோடி அவங்க, அதனால் அவங்ககிட்ட போட்டு கொடுத்து, ஏன்பா கௌரியை பற்றி நீங்கள் பேசலையா அப்படின்னு அவர் ஏதாவது சொல்லுவார். ஒரு சாங் வந்து ஃபுல்லாக பிகினிங்கிலேருந்து எண்டு வரைக்கும் வந்து அந்த சாங்கை ப்ளே பண்ணாங்க, அதை வந்து லாங் ஷாட்டில் டேக் பண்ணாங்க. ஒரு நான் ஏன்னா பேசிக்காக நான் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால எனக்கு அது தெரியும். அந்த இன்ச்சு கூட அந்தண்ட இந்தண்ட அந்த லிப்பு விலகாமல் அந்த சாங்கை சிங் பண்ணி அவ்வளவு அழகாக அந்த ஃபேஷு அந்த இதுக்கு எக்ஸ்ப்ரெஷன்ஸோட அந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்லாம் பிரமாதமாக கொடுத்து குழந்தை, எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க, நல்லா இருக்கணும், படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், அதற்கு பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பும் ரசிகர்களுடைய ஆதரவும் இறைவனுடைய ஆசீர்வாதமும் வேண்டும். தம்பி அவர்களுக்கு மேலும் மேலும் அடுத்தடுத்த படங்கள் வந்து நிச்சயமாக பெரிய வெற்றியை கொடுக்கணும், படம் ஹிட்டு அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில்.
அந்த அளவுக்கு எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம். தம்பி வந்து நான் மட்டும் அந்த என்னுடைய உழைப்பு மட்டும் இல்லை, எல்லாருடைய உழைப்பும் நாங்கள் எல்லாருடைய உழைப்பும் இருக்குது. எங்களுக்கு உழைப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த தம்பி அவர்களுக்கும் ப்ரொடியூசர்ஸுக்கும் எல்லாருக்கும் ஜின்னிக்கும் என்னுடைய அன்பான அதான் அன்பு கலந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். என்னுடைய மாலை வணக்கங்கள். தேங்க்யூ.